Vanakkam, Samoogathin intraiya pradhana செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் முஸ்லிம் எம்பிகளுடன் இணைந்து எதிர்காலத்தில் தேசிய ஐக்கிய அரசாங்கம் அமைச்சர் விஜித திட்டம். ரணில் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் IMF கடனுதவி கிடைத்திருக்கும் அனுரவை சாடிய மனுஷர். யாழ்ப்பாணம் கூட்டத்திற்காக பல மாவட்டங்களிலிருந்து மக்களை இறக்கிய அனுர குற்றம் சாட்டிய சுமந்திரன். புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் சிக்கல் சிறுவர்களிடையே தலை தூக்கும் வைரஸ். சுன்னாகம் போலீசாரின் அராஜகத்திற்கு அனுர அரசு பதில் சொல்ல வேண்டும். ஆங்கஜன் சீற்றம். உரிமையாளர்கள் இல்லாத 18 வாகனங்கள் தொடர்பில் ஆரம்பமான விசாரணைகள். நிறுத்தப்பட்டதில் நாகை காங்கேசன் துறை கப்பல் சேவை முன்பதிவு செய்தோருக்கான அறிவிப்பு. தாந்தை செலுத்திய வாகனத்தில் மோதி 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெரும்பான்மை ஆசனங்களை பெறுவது குறித்து நம்பிக்கையுடன் உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் விஜித ஹேரத் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை கைப்பற்றுவது குறித்து தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கையுடன் உள்ளது. எனினும் அரசியல் சூழ்நிலையை வலுப்படுத்துவதற்காக தனது கட்சி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் சமூகத்தினை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். நாங்கள் ஏற்படுத்த விரும்பும் ஐக்கியத்தை இதன் மூலமே ஏற்படுத்த முடியும். தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் தேசிய மக்கள் சக்தியால் வெற்றிகரமாக ஆட்சி செய்ய முடியும். அனைத்து சமூகங்களிற்காகவும் பணியாற்ற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் தேசிய மக்கள் சக்தியால் வெற்றிகரமாக ஆட்சி செய்ய முடியும். அனைத்து சமூகங்களிற்காகவும் பணியாற்ற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது கடனுதவி தற்போது கிடைத்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாலும் பொது தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தினாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் தவணை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த முயற்சிக்கின்றது. மக்களின் கருத்துக்களை கேட்காமல் கொண்டுவரப்படும் இந்த அரசியலமைப்பு இன மத நிலையை மாற்ற முயற்சிக்குமா என்பது சந்தேகமே. IMF கடன் தவணை அடுத்த வாரம் நிறைவேற்றப்படாது. ஆனால் அதன் பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளனர். மேலும் அரசாங்கம் நாடு மீண்டும் திவாலாகும் வாய்ப்பை பொருட்படுத்தாமல் தேர்தல் வெற்றிக்கான முடிவுகளையே எடுத்துள்ளனர் என்றும் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கெடுக்க ஏனைய மாவட்டங்களில் இருந்து பஸ்களில் ஆயிரக்கணக்கான மக்களை ஏற்றி வந்த ஜனாதிபதி அனுர குமாரதிச நாயக்கவின் நடவடிக்கை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஏதோ விசித்திரமான காரணத்திற்காக ஜனாதிபதி நேற்று மாலை 1000 பேரை பேருந்துகள் மூலம் ஜாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து உரையாற்றினார். இவ்வாறு பேருந்தில் ஏற்றி வந்தவர்களின் சொந்த மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி சென்று உரையாற்றியிருந்தால் பயண செலவு குறைந்திருக்கும் என்றார். அனுரகுமார திசாநாயகவின் யாழ்ப்பாண தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு சிங்கள மக்களிற்கு தமிழ் மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டது எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நவம்பர் 21 நடைபெறும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நவம்பர் 14 நடைபெறவுள்ளது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு 196 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய பட்டியலிலிருந்து 29 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என நாடாளுமன்றத்திற்கு 225 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர். நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் முதல் நாளில் பல சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைகளின் தாமதம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய அமைச்சர் விஜித ஹேரத் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் செய்துள்ளார். விமான நிலையத்தின் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அந்தந்த பிரிவு ஊழியர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடியுள்ளதாக கூறப்படுகிறது. விமானம் தாமதம் ஏற்படுவது தொடர்பில் 24 மணி நேரமும் பயணிகளுக்கு உடனடி தகவல்களை வழங்கவும், தாமத காலத்தில் பயணிகளுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கவும் விமான நிலையம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் விசேட பிரிவு ஒன்று விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் விஜிதகீரத் தெரிவித்துள்ளார். குறித்த கால தாமதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாட்களில் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக சேமாட்டி சிறுவர் வைத்தியசாலை என விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்தார். இந்த காய்ச்சல் ஏறக்குறைய 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். அண்மை நாட்களாக குழந்தைகளுக்கு இடையில் வைரஸ் காய்ச்சல் அதிகரித்துள்ளது. இது இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சலாகும். மேலும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி இருந்தால் வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறியாகும். எனவே 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உரிய இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வீடு, பாடசாலை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த சனிக்கிழமை சுன்னாகத்தில் இடம்பெற்ற போலீசாரின் அராஜக செயற்பாட்டிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என ஜனநாயக தேசிய கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சுன்னாக போலீசார் சிறு குழந்தைகளை தூக்கி வீசி தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். ஊழலை ஒழிக்கின்றன என கூறும் இந்த அரசு நிச்சயமாக இதற்கு பதில் கூற வேண்டும். ஊழலை இல்லாமலாக்க வேண்டுமானால் அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெறக்கூடாது. யாழில் நடக்கும் சகல அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். சுன்னாகத்தில் போலீசார் மேற்கொண்டு அராஜகம் தொடர்பில் எடுத்த நடவடிக்கையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஜாழ் மாவட்ட குடிமக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஊழலற்ற அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்க நாமும் தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னர் போலீசாரின் அதிகார துஷ்பிரயோக செயற்பாட்டிற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் உட்பட பலர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 4 சுன்னாகம் போலீசார் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர், போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மற்றும் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் என 4 பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும், குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு விசேட இடமாற்றம் செய்வதாகவும் போலீஸ் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. சுன்னாகம் போலீசார் விபத்து ஒன்று இடம்பெற்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்த பெண்கள் உட்பட பலர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த போலீஸ் நிலையத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வருகை தந்து சென்ற சில மணி நேரத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரகம்குடாவில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டதாக அமெரிக்க நீதி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறித்து விசாரணைகள் இடம்பெறும் என போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அருகம்குடா தாக்குதல் திட்டம் குறித்து தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் போது அமெரிக்கா தெரிவித்துள்ள தகவல் குறித்தும் ஆராயப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளிற்காக இலங்கையில் சிறை தண்டனை அனுபவித்தவர். போலீசாரும் ஏனைய தரப்பினரும் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் வெளிநாட்டு தூதரகங்களுடன் நிச்சயம் தொடர்பு கொள்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பினை கொலை செய்ய முயன்றார் என தெரிவிக்கப்படும் ஃபர்ஹாட் சஹேரி என்ற நபர் இலங்கையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் திட்டம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் என அமெரிக்க நீதி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சியில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான குற்றச்சாட்டை அந்த நாட்டு வெளி விவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மறுத்துள்ளார். எதிரெதிர் சித்தாந்தங்களை மேற்கொண்ட இரு நாடுகளுக்கும் இடையில் நம்பிக்கையை ஏற்படுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் 11 வெளியிட்டு அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உரிமையாளர்கள் இல்லாத 18 வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் சட்டவிரோதமாக வாகனங்களை வைத்திருக்கும் அரசியல்வாதிகள் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்து வருவதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிகார சுவாமிகளே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். நெல்லை ஆதீனத்திற்கு இன்று காலை சென்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பராமச்சாரியார் சுவாமிகளை சந்தித்ததுடன் சுவாமிகளின் நலன்கள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருடு திரு கலாநிதி ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டகையை மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆஜரிலத்தில் மேற்படி சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது. சமகால நிலவரங்கள் தொடர்பாக பரஸ்பரம் கலந்துரையாடப்பட்ட இந்த சந்திப்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் பிரத்யேக செயலாளர் கே தயானந்தா மற்றும் சட்டத்திரணி ஸ்டெனிஸ்லாஸ் செலஸ்டின் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் திருமதி ஜோகேஸ்வரி பெட்குணராசா ஆகியோர் கலந்து கொண்டனர். சீரற்ற வானிலை காரணமாக கடந்த வியாழக்கிழமை முதல் சேவை நிறுத்தப்பட்டதனால் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான படகு சேவைக்கான கட்டணத்தை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு தொகையும் மீள செலுத்தப்பட்டது. இலங்கை இந்திய கப்பல் சேவை தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளதாவது மழையுடனான வானிலையினால் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் மழையுடனான வானிலையினால் கப்பல் சேவையை இயக்க முடியவில்லை. நாளைய தினமும் கப்பல் சேவை வானிலை சார்ந்து தீர்மானிக்கப்படும். எனவே நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் நாங்கள் முன்பதிவு செய்யவில்லை. சீரற்ற வானிலையினால் தற்காலிகமாக கப்பல் சேவை இடைநிறுத்தப்படுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 150 இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடல் அலையின் உயரம் மற்றும் காற்றின் திசை முன்னறிவிப்புகள் கப்பல் பயணங்களை திட்டமிட உதவுகின்றன. பயணிகளை ஏற்றிச் செல்வது பாதுகாப்பானதா என்பதை தீர்மானிக்க இலங்கை மற்றும் இந்திய வானிலை முன்னறிவிப்புகளையும் விண்டி ஆப் போன்ற செயலிகளையும் நாங்கள் நம்பியுள்ளோம் என தெரிவித்தார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அது வன்முறையற்ற தேர்தலாக இருக்க வேண்டும். வன்முறையற்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளின் அபீட்சகர்களும் ஆதரவாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் என கபை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் தெரிவித்தார். அம்பாறையில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தேர்தல் நிலவரமும் தற்போது இருக்கின்ற நிலவரத்தினையும் பார்க்கும்போது வன்முறையற்ற தேர்தல் கலாச்சாரம் உருவாகின்றது. அதாவது ஜனநாயகத்தை மதிக்கின்ற வன்முறைகளற்ற ஒரு சமாதானமான தேர்தலுக்காக அனைவரும் ஒன்றிணையும் ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கின்றோம். அதற்கு உதாரணமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட அதேபோல இந்த பொது தேர்தலிலும் இதுவரை பாரியளவிலான வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகளவையும் பதியப்படவில்லை. கபை அமைப்பு தேர்தல் தொடர்பாக அறிவித்தல் விடுக்கப்பட்ட தினத்திலிருந்து 25 மாவட்டங்களில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. இதுவரை கபை அமைப்புக்கு பல்வேறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகளவிலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட விதிகளை மீறுகின்றது தொடர்பாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. அத்துடன் சமூக வலைதளங்களை பாவித்து வேட்பாளர்களை இழிவு படுத்துகின்ற பொய்யான பிரச்சாரங்களை வீடியோ பதிவுகள், போலி முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாகவும் பதிவுகள் இடப்பட்டுள்ளது. வன்முறையற்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளின் அபேட்சகர்களும் ஆதரவாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் என கபை அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புகையிரத குடியிருப்புக்கு முன்பாக ஜீப் வாகனம் ஒன்று வீட்டிற்கு அருகில் நிறுத்துவதற்காக சென்றபோது குழந்தையொன்று ஜீப்பில் நசுங்கி உயிரிழந்துள்ளார். மருதானை பகுதியிலுள்ள புகையிரத வீட்டு தொகுதியில் வசித்து வந்த 3 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று பிற்பகல் வீட்டுக்கு அருகில் ஜீப் வாகனத்தை நிறுத்துவதற்கு தந்தை பின்பக்கத்திற்கு வாகனத்தை செலுத்திய வேளை பின்னால் வந்த அவரது குழந்தை வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேதறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கலைமகள் வித்தியாலயத்திற்கு அருகில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் நபரொருவர் வீதிக்கு தள்ளப்பட்ட நிலையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பலத்த காயமடைந்த நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 3 பேர் வீதியின் அருகே தகராறு செய்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட போது அவர்களில் ஒருவர் வீதியில் தள்ளப்பட்ட நிலையில் வீதியில் சென்ற வாகனம் மீது மோதியதில் விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்த விட்டு தப்பிச் சென்ற வாகனத்தின் சாரதியையும் கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நெடுகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.